வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் சர் ரோஜர் ஆன் பெஞ்ச், ரிட்டன் பை ஜோசப் அடிசன். இந்த எஸ்ஏ த ஸ்பெக்டேட்டரில் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் த எஸ்ஏ. இதை த கவுண்டி ஆசிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெக்டேட்டர் எஸ்ஏஸில் அடிசனும் ஸ்டீலும் ஒரு 6 இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு மேஜர் கேரக்டர் தான் சர் ரோஜர் டி கவர்லி. சர் ரோஜர் டி கவர்லி யார் அப்படின்னா, இவர் ஒரு நைட்டு முன்னாடி ஒரு போர் வீரராக இருந்திருப்பார். இப்போது கவுண்டி ஆசிஸ், அதாவது நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக் கோர்ட் மாதிரி, கவுண்டி ஆசிஸ் அப்படின்னா சின்ன கோர்ட், அங்கெல்லாம் போயிட்டு வருவார். அவர் இருக்கிற ஏரியாவில் ரொம்பவே ரெஸ்பெக்டபிள் பர்சன் தான் சரோஜா டி கவர்லி. இவர் இல்லாமல் இந்த எஸ்ஏல வில் விம்பல் வருவார், அண்டு டாம் டச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க, அண்ட் நேம் சொல்லாமல் ஒரு கேரக்டர் வருவாங்க, ஒரு யோமன். அவரை மிஸ்டர் சச் அ ஒன் அப்படிங்கிற ஒரு நேமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மைனர் கேரக்டர் அப்படிங்கிறதுனால இந்த நேம் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம எஸ்ஏயோட சம்மரி பார்க்கலாம். ஒரு மனுஷன் எந்த விஷயம் பண்ணணுன்னாலும் ஃபர்ஸ்ட்டு அவன் யோசிக்கிறது தன்னோட மனசுக்கு எது ஓகேவா அப்படிங்கிறத தான் பார்ப்பான். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாருமே பண்ண மாட்டோம். செகண்டாக அவன் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டுக்கு பிடிக்காததையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் யோசிப்பான். ஒருவேளை இது ரெண்டும் கிளாஷ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். என் மனசுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இது உலகத்துக்கு பிடிக்காது, இந்த உலகத்துக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். கண்டிப்பாக ஒரு ஆனஸ்ட் மேன் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட்டு நம்மளை நாமே அப்ரிஷியேட் பண்ணிக்குவோம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா. அதுக்கடுத்து நம்ம மனசு என்ன ஆசைப்படும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும், நம்மளை கைத்தட்டி கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படும். நம்ம எந்த ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு சொன்னாலும் ஜட்ஜ் பண்ணாலும் அந்த நெறிப்படி நம்மளும் இருக்கணும். நம்ம ஒரு கேரக்டராக ஃபிக்ஸடில் இருந்தால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே போகணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் சர் ரோஜர் டி கவர்லி. ரொம்பவே கைண்டாக ஒழுக்கமாக வாழ்கிற என்னோட நண்பர். அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் நானே பார்த்துருக்கேன். அதில் ஒரு விஷயத்தை தான் அடிசன் இப்போ நமக்கு சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, சர் ரோஜர் அந்த மாதிரி கவுண்டி ஆசிஸ்க்கெலாம் போகிறப்போ வில்விம்பலையும் நம்ம அடிசனையும் கூட கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு நாள் 3 பேரும் போயிட்டுருக்காங்க ரோட்டில். அப்போ வில்விம்பல் அவருக்கு தெரிஞ்ச 2 நார்மல் மேன், பிளெயின் மேன் அப்படின்னு சொல்லியிருப்பார், அவங்க கூட போய் பேசிகிட்ருக்காரு. இவங்க 2 பேரும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அப்போது சர் ரோஜர் அந்த 2 பிளெயின் மேனோட கேரக்டர்ஸை பற்றியும் அடிசன் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தர் ஒரு ஸ்பானியல் டாக் வச்சுருப்பார், ஒரு ஹண்டிங் டாக் வச்சுருப்பார், அவரை பற்றி சொல்கிறாங்க. அவர் ஒரு யோமன்னா ஃபார்மர். அவரும் ரொம்பவே ஹானஸ்டான மேன். ஒரு வருஷத்துக்கு 100 pounds சம்பாதிக்கிறாரு அவரோட எஸ்டேட்லேருந்து. அந்த ஊரில் இருக்கிற ரூல் என்ன அப்படின்னா, ஒரு இயருக்கு 40 pounds மேலே ஏர்ன் பண்ணால் அவங்க வந்து ஹண்டிங் பண்ணலாம், கன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவர் தான் 100 pounds ஏர்ன் பண்ணுறாருல, இவர் என்ன பண்ணுவார், கன் எடுத்துகிட்டு போய் எதெல்லாம் பறக்குதோ எல்லாத்தையும் சுட்டு கொண்டுருவார். இவர் முயலையும் விட்டு வைக்க மாட்டார், அதையும் வேட்டையாடி சாப்பிட்ருவார். இந்த மாதிரி வாரத்தில் 3 அவரோட டின்னர் இந்த மாதிரி ஹண்டிங் பண்ணியே சாப்பிட்ருவார். அதனால் தன்னை விட லோ லெவலில் இருக்கிற பர்சனை விடவே ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும் இவருக்கு சாப்பாட்டுக்கு. இவருக்கு இந்த வேட்டையாடுற பழக்கம் மட்டும் இல்லைன்னா ஒரு நல்ல நெய்பராகவே இருப்பார் அப்படின்னு சர் ரோஜர் சொல்கிறாரு. அடுத்து இன்னொருத்தர் இருக்கான் பார்த்தியா, அவன் பேர் டாம் டச்சி. இந்த ஊரில் அவன் ரொம்ப ஃபேமஸ். என்ன அப்படின்னா, யார் இவன் கூட சண்டைக்கு வந்தாலும் கேஸை போட்டு எல்லாத்தையும் அந்த கோர்ட்டுக்கு இழுத்துருவான். அந்த டவுனில் இருக்கிற எல்லார் மேலேயும் இவன் ஏதோ ஒரு கேஸை போட்டிருப்பான். எதையுமே யோசிக்காமல் ரொம்ப துடுக்குத்தனமாக ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஆள் தான் அந்த டாம் டச்சி. ஒரு டைம் ஒரு விடோ மேலே கூட கேஸ் போட்டான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ 2 ஜென்டில்மேன் அவனோட அந்த லான் இருக்குள்ள அதை தாண்டி எகிரி குதிச்சு வந்துட்டாங்களாமா, அதுக்காக அவங்க மேலே கேஸை போட்டு அதை கடைசியில் அந்த கேஸை நடத்துறதுக்காகவே அந்த இடத்த விற்கிற அளவுக்கு போயிடுச்சு. அவங்க அப்பா அவனுக்காக ஒரு இயருக்கு 80 pounds வர்ற மாதிரி வச்சுட்டு சொத்து கொடுத்துட்டு போயிருந்திருப்பார். ஆனால் இவன் இந்த கேம்லிங் இந்த மாதிரி தேவையில்லாமல் கோர்ட்டில் கேஸை போட்டு பணத்தை வீணாக்கி கடைசியில் இப்போ அவனுக்கு 30 தான் வருது. பணத்துக்கு வழி இல்லாமல் இப்போ அவங்க அப்பாவோட ஓல்டு பிஸ்னஸ்ஸான வில்லோ ட்ரீ பிஸ்னஸை வந்து அவன் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறப்பையோ
முன்னாடி போயிட்டு இருந்த மூணு பேரும் ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு வில்வம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் டாமுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துருச்சு, அதை நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சார் ரோஜர் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதுல இவர் தான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்பி இவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, வில்வம்பிள் மிஸ்டர் சச்ச ஒன் அந்த இன்னொருத்தர் இருந்தார் இல்லையா ஸ்பானியல் டாகோட, அவர்கிட்ட நான் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் சொல்லித்தர்றேன், அங்கே போய் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் நம்ம அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே டாம் டச் என்ன சொல்கிறாருன்னா, என்னது அந்த இடத்துல போய் மீன் பிடிக்க போறியா, அங்கெல்லாம் போய் பிடிச்சா நான் உன் மேலே கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதனால வில்வம்பிள் சார் ரோஜர் கிட்ட இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. சார் ரோஜர் ரொம்ப நிதானமாக யோசிச்சுட்டு தன்னோட குதிரையில் ஒரு ட்ராட்டிங் அப்படியே நகர்ந்து போயிட்டு வந்து சொல்கிறாரு. அவர் கொடுத்த ஆன்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு பேருமே அவர் கொடுத்த ஆன்சர் தப்புன்னு சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே அதை ரைட்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வழியாக அந்த ப்ராப்ளத்தை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க கவுண்டி ஆசிஸ்க்கு அமைதியாக ரீச் ஆகிட்டாங்க. இதுதான் சார் ரோஜர் ஆன் த பெஞ்ச் பார்ட் 1. சார் ரோஜர் ஆன் பெஞ்ச் பார்ட் 2. ஓகே, பார்ட் 1ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ரைட்டர் அடிசன் தன்னோட ஃப்ரெண்ட் சார் ரோஜரை பற்றி பெருமையாக சொல்லிகிட்ருப்பாரு. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு இன்சிடெண்ட்டை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் பார்ட் 1ல சொல்லியிருப்பார், எப்படி வில்வம்பிள்க்கும் டாமி டச்சிக்கும் நடந்த சண்டையை இவர் சுமூகமாக முடிச்சு வச்சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அட் லாஸ்ட் அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அசிஸ்க்கு போயிருப்பாங்க. அந்த கோர்ட்டில் நடந்த இன்சிடெண்ட்டை தான் அடுத்ததாக அடிசன் சொல்கிறாரு. கோர்ட் சார் ரோஜர் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருமே இடத்துல உட்காந்துட்டாங்க. ஆனாலும் அந்த ஜஸ்டிஸஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இவருக்குன்னு ஒரு பிளேஸை ஒதுக்கி வச்சுட்டு தான் அவங்க பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஜட்ஜு கிடையாது, மேஜிஸ்ட்ரேட்டை இவருக்கு இடம் விட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் எவ்வளோ பெரிய ஆள்னா, இவர் ஜட்ஜு காதுக்குள்ளேயே போய் ஐடியா சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்குது, நான் வந்த பயணம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தோடனே இவரும் பேசிட்டு கோர்ட்டோட ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகுது. அடிசனும் தன்னோட கண்ட்ரியில் இருக்கிற லா எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப உற்சாகமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மணி நேரம் ஆச்சு, அவருக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு மணி நேரத்தில் சார் ரோஜரே எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு பயமாக இருக்குது, இவர் பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிவிட்டு ஜட்ஜுக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அடிசனுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. இவரே 2 or 3 ரிலீஸஸ்லாம் பண்ணியிருக்காரு, இவங்க மேலே எந்த தப்பும் இருக்காதுங்க அப்படின்னு ஜட்ஜுக்கே ஐடியா சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எந்திரிக்கிறப்போ, ஹே சார் ரோஜர் எந்திரிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லோரும் கூட்டத்தில் அப்படியே முணுமுணுத்துட்டே இருந்தாங்க. அவர் பேச ஆரம்பித்ததும் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. நல்லா பயங்கரமாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதை பற்றியெல்லாம் நான் பேசலை அப்படின்னு அடிசன் சொல்லிட்டு, ஆனால் அவர் பேசுனதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இவர் இந்த கண்ட்ரியில் முக்கியமான ஆள் அப்படிங்கிறது அவர் நிரூபிச்சிருக்காரு. இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் முடிஞ்சு போகிறப்ப அங்கே இருக்கிற மெஜிஸ்ட்ரேட்ஸ், அங்கே இருக்கிற ஜென்டில்மேன் எல்லோரும் சேர்ந்து கூடி பேசிக்கிறாங்க. யார் போய் சார் ரோஜர் கிட்டே பேசுறது, யார் போய் கங்க்ராச்சுலேட் பண்ணுறது, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரோஜரோட அக்னாலேஜ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜென்டில்மேன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய ஜென்டில்மென்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற காமன் பீப்புளும் கூட இவரை பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க. சே, ஜட்ஜுக்கிட்டே இவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு, பெரிய ஆள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த நார்மல் பீப்புளெலாம் அவரை அட்மையர் பண்ணுறாங்க. இதுதான் செகண்ட் இன்சிடெண்ட். அடுத்ததாக வீட்டுக்கு போகிறப்போ இன்னொரு இன்சிடெண்ட் நடக்குது, அதுதான் 3rd. அந்த இன்சிடெண்ட் ரொம்பவே ஆடாக இருந்துச்சுன்னு அடிசன் ஃபீல் பண்ணுறாரு. என்னென்னா, இவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட எஸ்டேட் சார் ரோஜரோட எஸ்டேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்ன இன் இருக்குது, அதாவது ஹோட்டல். அங்கே அவங்களும் அவங்களோட குதிரைங்களும் ஓய்வு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இன்னோட ஓனர் வந்து பார்க்குறாரு. அவர் யார் அப்படின்னா, இந்த நைட் ஃபேமிலிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தவர், அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர். அவங்க எஸ்டேட்டுக்கு வெளியே வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் கட்டி இருந்துகிட்ருக்காங்க. தன்னோட பழைய முதலாளி மேலே அதீத அன்பு இருக்குது அந்த ஹோட்டல் ஓனருக்கு. சார் ரோஜர் ஒரு நைட்டு போர் வீரர், அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட மாஸ்டரை, ஓல்டு மாஸ்டரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு பேர் த நைட்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நைட்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட உருவத்தையே வரைஞ்சி அந்த ஹோட்டல் முன்னாடி தொங்க விட்டுருக்காங்க. நம்ம தலப்பாக்கட்டிக்கெல்லாம் ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, அதே மாதிரி நைட்ஸ் ஹெட் அப்படின்னு ஒரு ஹெட் இவரை வரைஞ்சி வச்சுருந்துருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் ரோஜருக்கே இந்த விஷயம் தெரியும். உடனே சார் ரோஜர் என்ன பண்ணுறாருனா,
இது இப்படி இருக்க வேணாமே, இதை நானே கொஞ்சம் மாற்றி அமைச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அந்த ஃபேஸில் அந்த நைட்ஸ் ஹெட்டில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த நைட்டோட ஃபேஸில் பெரிய பெரிய மீசைகள்லாம் வரைஞ்சி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதை ஒரு சாரசன்ஸ் ஹெட் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுறாரு. சாரசன் அப்படிங்கிறது அந்த மொஹமதியின் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரான் சைடில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஒரு ஃபேஸ் வரைஞ்சிட்டு இனிமேல் இதை வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே தன்னோட உருவம் இருக்குது, ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு முகமதியின் மாதிரி இவர் மாற்றி அமைச்சிட்டார். இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அந்த ஹோட்டல் ஓனர் சொல்லிகிட்ருக்காரு. சொல்லிவிட்டு அந்த ஹெட்டை உடனே உள்ளே எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. காட்டிட்டு சார் ரோஜருக்கு ஒரே ஆர்வம், இதில் என்னோடய சாயல் தெரியுதா பாருங்க, தெரியுதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிசனை கேட்டுகிட்டே இருக்காரு. அடிசனுக்கு சிரிப்பு வந்துருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அவர் மனசு நோகாமல் அவரோட சிமிலாரிட்டி அந்த பிக்சரில் இருக்குது அப்படிங்கிறது இவருக்குமே புரியுது. ஆனால் பாருங்களேன், சார் ரோஜர் மேலே எவ்வளோ பாசம் ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா, அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒருத்தர் தன்னோட ஓன் இன்னுக்கு அவரோட பேர் வச்சு அவரோட பிக்சரையே வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது. நான் எவ்வளவோ ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் சார் ரோஜர் கூட ட்ராவல் பண்ணுறப்போ கிடைக்கிற அட்வென்ச்சரும் ஒரு ப்ளசன்ட்னஸும் வேறு எப்பயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடிசன் தன்னோட எஸ்ஸேவை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதே மாதிரி வேறு ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், விட்டி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.